ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிட்டுருக்கேன். கோமஸ் தாட் சீரீஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய நபர் வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையனை கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறான், ஆன்லைன் கிளாஸு, வரிசையாக கிளாஸ் நடத்துகிறாங்க, என்னால் விளையாடவே முடியல, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, ஒரே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்னா. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா, அவர் புலம்புறாரு. இப்போ பார்த்தாலும் எங்கள் மேனேஜர் போட்டு என்னை வாட்டி விதைக்கிறாருங்க. ஒரு ஃபைல் முடித்தா அடுத்து 10 ஃபைல் வந்துடுது. 6 மணிக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு கூட என்னை வீட்டுக்கு போட மாட்டுறாங்க. மழை மாதிரி குவிஞ்சு கிடக்கு வேலை, எதையுமே பார்க்க முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணிகளில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே குழம்பல். இந்த லாக்டவுன் போட்டாலும் போட்டாங்க பாருங்கள், எல்லா பகுதிகளும் வீட்டிலே இருக்குங்க. எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தே நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகி போகுதுங்க, ஏகப்பட்ட சிக்கலுங்க அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெஸ்ன்னு புலம்புறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புள் காலையில் ஆஃபீஸ் திறந்ததுலேருந்து 3:30 வரைக்கும் எனி டைமும் நம்ம பிஸ்னஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃப்ரீயாக இருக்க முடியல, ஒரே கஸ்டமர் பிரச்சனை, அந்த பக்கம் ஸ்டாஃப் பிரச்சனை, அந்த பக்கம் செக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸிலே நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு என்ன தாங்க வழி அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் எது, எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்டு செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரியாரிட்டிஸை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னு அர்த்தங்க. ப்ரியாரிட்டிஸ்னால் என்ன சார், சில வேலையில் செய்யணும், சில வேலையில் செஞ்சு முடிக்க முடியாது, அதனாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ நம்ம ப்ரியாரிட்டிஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வேலை தான் எனக்கு முக்கியம், இந்த வேலை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி, இந்த வேலை எனக்கு முக்கியம் அல்லது செய்ய மாட்டேன், அல்லது இதை வந்து நான் வேறு ஒரு நாளில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வரணும்னா ஒரு 10 பேரை பார்க்குறோம்னு கமிட் பண்ணுறோமான்னு, இன்றைக்கி 5 பேரை தான் பார்க்க முடியுமா, 5 பேரை மட்டும் பாருங்கள், மிச்சம் 5 பேரை அடுத்த நாளுக்கு தள்ளி வைங்க. ஸோ 10 பேரையும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு 10 பேரும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க, வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, 5 பேர் பார்க்குறதுக்குள்ளேயே அன்றைக்கி நாள் முடிஞ்சிருக்கும். ஸோ ப்ரியாரிட்டிஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரியாரிட்டிஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி முடிங்க. இதை செஞ்சாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுங்க அப்படின்னு இருந்துட்டு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை வந்து அது தொலைஞ்சு போகாதா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க தேவையில்லைங்க. இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய வேலைகளை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.